இது நண்பன் டாட் இன்ஃபோ. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு புது யூனிட்க்கு போறோம், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. டெட் சிலபஸ்ல இது 6வது யூனிட். இந்த யூனிட் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் பழைய க்வெஸ்சன் பேப்பர்ல எடுத்து பார்த்தேன், அட்லீஸ்ட் 7-9 கேள்வி வரை இதில் கேட்டிருக்காங்க இந்த இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி யூனிட்டில். அதனால் இந்த யூனிட்டை நம்ம தரவாக படித்தோன்னா மினிமம் 7-10 மார்க் வரை கேரண்டீடாக நம்ம எடுத்துடலாம். நுண்ணறிவினுடைய தன்மையை பற்றி ரிசர்ச்சர்ஸ் பல்வேறு வகையான கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட 3 கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் தன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய நடத்தையை பொருத்தப்பாட்டுடையதாக மாற்றி அமைத்து கொள்ளும் திறன். அதாவது அவருடைய என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு திறமை தான் நுண்ணறிவு திறன் சொல்கிறாங்க. தனக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறதோ இல்லை தன்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கக்கூடிய திறமையை பெற்ற நபர் வந்து நுண்ணறிவு பெற்ற நபராக கருதப்படுறாரு. இந்த நுண்ணறிவு வந்து நம்ம பாடப்பகுதியில் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, கற்பித்தல் பணியில் ஈடுபடக்கூடிய நம்மளுடைய மாணவர்களுடைய நுண்ணறிவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவங்க எந்த லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாடப்பகுதிகளை நடத்த முடியும். அப்பதான் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலனளிக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் இந்த யூனிட்ல இருந்து மட்டும் 7-9 மதிப்பெண் வரை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபருடைய கற்கும் திறன். இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இந்த முறைப்படி ஒருவர் பெறக்கூடிய கல்வி அறிவு அளவை வைத்து நுண்ணறிவு தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம கிட்ட இருக்கிற மாணவர் வந்து நுண்ணறிவு மிக்கவரா இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம முன்னாடியே கணிச்சுக்கணும். சப்போஸ் அந்த நிலையில் அவர் இல்லைன்னா அது எப்படி மேம்படுத்துறது அப்படின்ற ஒரு முறையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வகுப்பறையில் நம்ம கையாளணும். அதனால இந்த நுண்ணறிவினுடைய இரண்டாவது கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபிலிட்டி டு லேர்ன். மூன்றாவது கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணறிவு என்பது ஒரு கருத்தியல் சிந்தனை திறன், அபிலிட்டி ஃபார் அ அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். அதாவது சிந்திக்கக்கூடிய திறனை நுண்ணறிவு பெற்றுள்ள நபர் பெற்றிருப்பார். அது சொற்கள் சார்ந்த சிந்தனையாக இருக்கலாம், எண்கள் சார்ந்த சிந்தனையாக இருக்கலாம், குறியீடுகள் சார்ந்த சிந்தனையாக இருக்கலாம், இயற்கை, புலன், சுற்றுச்சூழல், இலக்கியம், பல்வேறுபட்ட விஷயங்கள் சார்ந்த சிந்தனையாக கூட இது இருக்கலாம். அந்த சிந்திக்கும் ஆற்றல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நுண்ணறிவு பெற்ற நபர் 3 விஷயங்களை பெற்றிருக்கிறார். என்னென்னா, அபிலிட்டி டு லேர்ன், அபிலிட்டி ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன் ஃபார் இஸ் என்விரான்மெண்ட், அதுக்கடுத்து அபிலிட்டி ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், கற்பது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வது, சிந்திக்கும் திறனை கொண்டிருப்பது. இவ்வளவுதான் நுண்ணறிவுன்றது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளை குறித்த விஷயங்களை நம்ம எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். மனிதர்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகள் வகைகள்லேருந்து பல்வேறு வகையில் மாறுபட்டு இருக்கிறாங்க. நம்மளும் ஒரு விலங்கு தான், ஆனால் மற்ற விலங்குகளுக்கும் நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னா, நம்ம பெற்றிருக்கக்கூடிய புத்திசாலித்தனமும் நுண்ணறிவும் தான். நம்ம பல்வேறு தகவல்களை அறிஞ்சு சேகரிக்க முடியுது. கற்கும் திறனை பெற்றிருக்கிறோம், தொழில் திறனை பெற்றிருக்கிறோம், சமூக பொருத்தப்பாட்டுடைய நடத்தையை பெற்றிருக்கிறோம். இதெல்லாமே நுண்ணறிவுனால தான் நடைபெறுது. நம்மளுடைய பார்க்கும் திறன், கேட்கும் திறன், விஷயங்களை உள்வாங்கி அதற்கேற்றாற்போல் நம்மளை மாற்றிக்கொள்ளும் திறன், இது எல்லாமே நுண்ணறிவை சார்ந்தது தான். அதனால இந்த நுண்ணறிவை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா தான் பிள்ளைகளுக்கு பயனுள்ள ஒரு ஆசிரியராக நம்மளால் இருக்க முடியும். நுண்ணறிவு என்பதன் வரையறையை நம்ம பார்ப்போம். அறிவியலாளர் ஸ்டொடாட் என்பவர் வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு. நுண்ணறிவு என்பது கடினமான, சிக்கலான, புதுமையான, சமூக பயனுள்ள, உயர்நிலைப்பட்ட செயல்களை தொடங்கி மனவெழுச்சி குறுக்கீடுகளுக்கிடையும் அவற்றை தொடர்ந்து நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் ஒருவர் பெற்றிருந்தார், அவர் நுண்ணறிவு பெற்ற மனிதராக கருதப்படுவார். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும், அதுக்கு நம்மளுடைய எமோஷன்ஸ், மனவெழுச்சி காரணிகள் எல்லாமே குறுக்கல நிக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும். அந்த விஷயம் எந்த மாதிரினா, டிஃபிகல்ட்டாக இருக்குது, சிக்கலான காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா இருக்குது, ரொம்ப உயர்நிலைப்பட்ட விஷயமா இருக்குது, சமூகத்துக்கு பயனுள்ள விஷயமா இருக்குது. இத்தனையும் தன்னுடைய எமோஷன்ஸை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மனவெழுச்சி குறுக்கீடுகளுக்கிடையும் அவர் செஞ்சு முடிக்கிறார்னா அவர் நுண்ணறிவு பெற்ற மனிதராக கருதப்படுவார். இதை சொன்னது யாருன்னா, ஸ்டொடாட். இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிச்சயமாக இது சம்பந்தமான கேள்விகளும் நம்ம எக்ஸாமில் வரும். இந்த பேர்லாம் நான் சொல்லும்போது அந்த பேரை தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாங்கன்று, யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கேள்வி வந்துடும். அந்த நேரத்தில் நமக்கு எல்லா அறிவியலாளர் சயின்டிஸ்ட் எல்லாருமே அப்போ தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. பட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த விஷயத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்றதே நம்ம மறந்துடும், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அடுத்து வெஸ்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல், இதை தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு எய்ம் இருக்கணும், அந்த எய்முக்காக செயல்படணும், பகுத்தறிவோடு சிந்திக்கணும், திறமையாக தன்னுடைய சூழ்நிலையை சமாளிக்கணும், இதுதான் நுண்ணறிவு. ஆல்ஃபிரட் ஃபினே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிந்து கொள்வது, புதுமையாக ஒரு விஷயத்தை செய்கிறது, தொடங்கிய செயலை தொடர்ந்து முடிக்கிறது, தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்ந்து அதை சரி செய்து கொள்ளுதல், இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய நபர் வந்து நுண்ணறிவு பெற்ற நபராக கருதப்படுறாங்க. இந்த மூன்று பேர் சொல்லியிருக்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிச்சயமாக ஒரு கேள்வி இதுலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவினுடைய பண்புகள். நுண்ணறிவுள்ள ஒருவன் எளிதாகவும் விரைவாகவும் கற்க முடியும், இதுதான் ரொம்ப முக்கியமானது, நமக்கு தேவையானது. நுண்ணறிவுள்ள ஒருவன் பொருத்தப்பாட்டுடைய நடத்தையுடனும் தனது பிரச்சனைகளை எளிதாகவும் விரைவாகவும் எந்த நேரத்திலும் தீர்த்துவிடக்கூடிய ஆற்றலை உள்ளவனாகவும் இருப்பான். இதுதான் மூன்றாவது நம்ம பார்த்த ஆல்ஃபிரட் ஃபினேயோட இன்டெலிஜென்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பொருத்தமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து கடினமான சிக்கலான செயல்களையும் சிக்கனத்துடன் வேகமாக செய்து முடிப்பான், யாரு, நுண்ணறிவுள்ள ஒரு நபர். நான்காவதாக தனக்கு தேவையான விஷயங்களையும் இலக்குகளையும் தகுந்தபடி தனது நடத்தையை மாற்றி அமைக்கும் திறன் மிகுந்து காணப்படுவான். ஐந்தாவது இந்த நடத்தை வந்து சமூகத்திற்கு பயன்படும் வகையில் அமைந்திருக்கும். அதாவது இந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது எப்போ நுண்ணறிவா கருதப்படுதுன்னா, சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் அமைந்திருந்தால்தான் அது வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தனது மனவெழுச்சிகளால் பாதிக்கப்படாமல் தான் மேற்கொள்ளும் செயல்களை முழு மூச்சுடன் தன் சக்தி அனைத்தையும் பயன்படுத்தி செய்து முடிப்பான். ஏற்கனவே சொன்ன மாதிரி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபராக இருப்பார் இந்த இன்டெலிஜென்ட் பர்சன். மனவெழுச்சி குறுக்கீடு இருக்காது, எமோஷனல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இன்டெலிஜென்ட் பர்சன் கிட்ட இருக்காது. எப்போவுமே தன்னுடைய காரியத்தில் தான் கண்ணாக இருப்பாரே தவிர மற்ற விஷயங்களில் அவர் கவனம் செலுத்த மாட்டார். எந்த சூழ்நிலையையும் திறமையாக சமாளித்து முன்னேறுவான். எதையும் பிரித்தறியும் ஆற்றல் பெற்றிருப்பான். இந்த பகுத்தறிவுன்றதே அதுதான், ரெண்டு விஷயத்தை ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா அது எங்கிருந்து வருது, எதனால் இந்த விஷயம் நடக்குது, இதற்கு என்ன காரணம், என்ன பின்னணி அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமாக பிரித்து பார்க்கறது பேர் தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறது. இந்த பகுத்தறிவு வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் கிட்ட நிறையவே இருக்கும். காண்கின்ற பொருட்களுக்கிடையே அல்லது கருத்துக்களுக்கிடையே உள்ள பொருத்தமான தொடர்புகளை உணர்பவராக இருப்பார். அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டு இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க, இந்த ரெண்டு விஷயத்துக்கும் மேட்ச் பண்ணி பார்த்து இதில் எது சேமு எது வந்து டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய நபராக இந்த இன்டெலிஜென்ட் பர்சன் இருப்பார். அவ்வாறு உணர்ந்த தொடர்புகளை புதிய சூழ்நிலைகளில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருப்பார். நம்ம ஏற்கனவே குழந்தைகளுக்கு கற்பித்தல் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு ஏற்கனவே உள்ள அறிவோடு பொருத்தமாக சில விஷயங்களை சொல்லும்போது அவர்கள் எளிமையாக மனதில் பதிய வைத்துக் கொள்வார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அது இந்த விஷயத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்த பகுதியாக நுண்ணறிவினுடைய வகைகளை பார்ப்போம். இதில் இரண்டு சயின்டிஸ்ட் பற்றி, இரண்டு சைக்காலஜிஸ்ட் அவங்களுடைய ரிசர்ச் மூலமா வெளிப்பட்ட வகையை நம்ம பார்க்கலாம். ஒன்று தாண்டைக்கோட வகையும் இன்னொன்று ஹார்வர்ட் கார்ட்னரோட வகைகளையும் பார்ப்போம். தாண்டைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நுண்ணறிவு வந்து மூன்று வகை அப்படின்னு சொல்கிறாரு. முதல் வகை வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ், சமூக நுண்ணறிவு. இதில் வந்து பிறரை புரிந்து கொண்டு செயலாற்றுதல் என்பது தான் இந்த சமூக இன்டெலிஜென்ஸில் வருது. சமூக நுண்ணறிவு மிக்கவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லும் சாமர்த்தியமுடையவர்களாக இருப்பர். மிக எளிதாக எல்லோரையும் தன்பால் ஈர்க்கும் திறன் கொண்டு விளங்குவர். இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ், பொறி சார்ந்த நுண்ணறிவு. பல்வேறு கருவிகளை எளிதாகவும் திறமையாகவும் கையாளும் திறனை பெற்றிருப்பர். ஒரு கருவியை உருவாக்குறாங்க, அதை எப்படி உருவாக்குறாங்க, அது எப்படி வடிவமைக்கிறது, அது எப்படி பழுதடைந்தால் அந்த பழுது எப்படி நீக்கிறது போன்ற திறமைகளை இந்த வகை மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட நபர்கள் பெற்றிருப்பர். அதுக்கடுத்து அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ், கருத்தியல் நுண்ணறிவு. சொற்கள், எண்கள், குறியீடுகள், ஃபார்முலாஸ், டயக்ராம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் கொண்டுள்ள நபர் வந்து ரொம்ப திறமையாக கையாள்வாங்க. இவ்வகை நுண்ணறிவாளர்கள் வந்து பல்வேறு குறியீடுகளுக்கு சம்பந்தமான தொடர்பினையும் பல்வேறு சொற்கள், பல்வேறு வாக்கியங்கள், பல்வேறு சட்டங்கள், விதிமுறைகள் சம்பந்தமான விஷயங்களை நன்கு அறிந்து அந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வை அடைவது என்பதை குறித்து அறிந்துள்ள ஆற்றலை இந்த வகை கருத்தியல் நுண்ணறிவு பெற்ற நபர்கள் பெற்றிருப்பர். தாண்டை கூட
நுண்ணறிவு வகைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நுண்ணறிவு, பொறி சார்ந்த நுண்ணறிவு, கருத்தியல் நுண்ணறிவு. அடுத்தது கார்ட்னரின் நுண்ணறிவு வகைகள். கார்ட்னர் வந்து நுண்ணறிவை 8 வகைகளை பிரிக்கிறாரு. அதில் முதல் வகை என்னன்னா மொழியியல் நுண்ணறிவு, லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். அதுக்கடுத்து தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு, லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். இந்த லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சொற்களை, வாக்கியங்களை, இலக்கணங்களை கையாளும் முறை, ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறது, அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது போன்ற விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறது தான் இந்த மொழியியல் நுண்ணறிவு. தர்க்க ரீதியான நுண்ணறிவு வந்து லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை எப்படி திங்க் பண்ணுறது, நம்பர்ஸ் எப்படி கையாளுறது, ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த தர்க்க ரீதியான அல்லது கணித நுண்ணறிவை பெற்றிருக்கும் நபர்கள் வந்து சிறப்பாக கையாள்வாங்க. அடுத்தது இட ரீதியான நுண்ணறிவு, ஸ்பேட்டியல் இன்டெலிஜென்ஸ். இந்த வகையான நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா ஓவியர்கள், சிற்பிகள், கட்டிட வரைபடம் வரைகிறவங்க, பொறியியலாளர்கள், இந்த மாதிரி கலை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த இட ரீதியான நுண்ணறிவு, ஸ்பேட்டியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு, இந்த நுண்ணறிவு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடன கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நாடக கலைஞர்கள் போன்ற கலைஞர்கள் மற்றும் மனிதர்களிடம் இந்த வகையான உடல் இயக்க தொடர்பான நுண்ணறிவு காணப்படும். அதுக்கடுத்து இசை தொடர்பான நுண்ணறிவு, இது பேர்லே இருக்கு, இசை சார்ந்த நபர்களுக்கு இந்த நுண்ணறிவு இருக்கும். அடுத்து சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு, இது வந்து சேல்ஸ் பர்சன், மார்க்கெட்டிங் பர்சன்ஸ்க்கு தான் இந்த நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள், மக்கள் தொடர்பு அதிகாரிகள், பிஆர்ஓஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க, மேனேஜர்ஸ், இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இந்த வகை நுண்ணறிவு மூலமாக அவங்க மற்ற நபர்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருப்பாங்க. தன் செயலில் சாமர்த்தியமாக இயக்குவதற்குரிய நுண்ணறிவு, அதாவது இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து பிளான் போடுறது, டாக்டிக்ஸ்லாம் ரெடி பண்ணுறது, அதாவது திட்டமிடுதல், உத்திகளை உருவாக்குதல் போன்ற ஆற்றல்கள் இந்த வகை நுண்ணறிவு பெற்றவங்க கிட்ட காணப்படும். கடைசியாக 8வது இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு, நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ். இது வந்து கவிஞர்கள், தோட்டக்கலை வல்லுநர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தி மேம்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட இந்த நுண்ணறிவு அதிகமாக காணப்படும். நண்பர்களே, இப்போ நான் சொன்ன இந்த இத்தனை வகையான நுண்ணறிவை பற்றி நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் நிறையா கேட்குறாங்க, இந்த நுண்ணறிவை யார் சொன்னது, இல்லைனா இவங்க சொன்ன நுண்ணறிவில் இதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த நுண்ணறிவில் வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்து அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சு அப்பப்போ ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நுண்ணறிவு அமைப்பு பற்றிய மனவியல் கோட்பாடு, தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இந்த நுண்ணறிவை பற்றி பல பேர் பல விஷயங்களை பல தியரிகள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்மளுடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒற்றை காரணி கோட்பாடு, அதாவது சிங்கிள் ஃபேக்டர் தியரி, அதுக்கடுத்து பியமனின் இரட்டை காரணி கோட்பாடு, டூ ஃபேக்டர் தியரி, அதுக்கப்புறம் மல்டி ஃபேக்டர் தியரிஸ் தாண்டைக்கின் மல்டி ஃபேக்டர் தியரிஸ் இருக்குது, தர்ஸ்டோன்ஸ் குரூப் ஃபேக்டர் தியரி, தர்ஸ்டனின் குழு காரணி கொள்கை, அதே மாதிரி கில்வர்ட்டின் நுண்ணறிவு கோட்பாடு, பிறகு கில்வர்ட்டின் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. இந்த தியரிகள்லாம் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. அதில் இன்னைக்கு நம்ம ஒற்றை காரணி கோட்பாடை பார்ப்போம், மற்றதை நாளைக்கு பார்ப்போம். ஒற்றை காரணி கோட்பாடு அப்படின்னா ஒரு பொது திறன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒற்றை காரணி கோட்பாடு மூலயமா. இதை முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் வீனே. நுண்ணறிவு என்பது ஒரு பொது திறன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதாவது நுண்ணறிவுன்றது பல்வேறு வகைப்பட்ட திறன் கிடையாது, அது வந்து ஒரே ஒரு திறன் தான் அப்படின்றது தான் ஆல்ஃப்ரட் வீனேவோட கோட்பாடு. எடுத்துக்காட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முடியரசு கொள்கை மாதிரி அப்படின்னு சொல்கிறாருங்க. ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருக்கிறாருன்னா எல்லா துறை சார்ந்த விஷயங்களையும் அந்த அரசர் தான் இயக்குவார், அந்த மாதிரி தான் நுண்ணறிவு அப்படின்ட்டு ஆல்ஃப்ரட் வீனே சொல்கிறாரு. இந்த ஒற்றை திறன் வந்து பலதரப்பட்ட செயல்களுக்கும் பின்னமைவாக இருப்பதாக சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தா இந்த கோட்பாடு வந்து ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு விஷயமா கிடையாது. ஏன்னா இந்த கோட்பாடு படி பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு மிகுந்த ஒரு நபர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் லைஃப்பில் எல்லா பகுதிகளிலும் அதை பயன்படுத்தி வெற்றிகரமாக விளங்குவார். ஆனால் நடைமுறையில் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. உதாரணமாக மேக்ஸில் அதிக நாலேஜ் இருக்கிற ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா ஞாபக மறதிக்காரராக இருப்பார். தனது தொழிலில் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒத்துப்போக மாட்டார்.
ஃபேமிலியில் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒருத்தர் சிறப்பாக இருக்கிறாருன்னா வேறு விஷயத்தில் அவரால் சிறப்பாக இருக்க முடியாது. அதனால் நுண்ணறிவு என்பது ஒரு பொது திறன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒற்றை காரணி கோட்பாடை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. சரி நண்பர்களே, நாளை மற்ற கோட்பாடுகள் குறித்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட்டும் வைக்க வேண்டியது இருக்குது. நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை நீங்கள் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பில் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி போடக்கூடிய இந்த ஆடியோ அவங்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆடியோஸு அவங்களும் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து நம்மளுடைய குரூப் லிங்க்ஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் இனி வரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info, அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்க்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.